வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைக்கி அரைச்சி விட்ட மாங்காய் இஞ்சி மாங்காய் சேர்த்த புளிப்பு ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். மசக்கையாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஊறுகாய் அருமையாக இருக்கும், பெண்கள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். கிளிமுக்கு மாங்காய் பாதி தான் நான் எடுத்திருக்கேங்க. அதே மாதிரி மாங்காய் இஞ்சி ஒரு 6 இஞ்சி துண்டுகள் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, பெருசு பெருசாக அந்த மாதிரி 6 பீஸ் எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டேன். மாங்காவையும் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துட்டேன். தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், வெந்தய பவுடர் வந்து 2 பிஞ்ச் அளவு எடுத்துக்கோங்க, பெருங்காயம் 1 பிஞ்ச், அவ்வளோதான். மாங்காய் இஞ்சி மாங்காய் எல்லாம் நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன். இது வந்து கட் மாங்காய், அதாவது கிளிமுக்கு மாங்காய் இஞ்சி மாங்காய் சேர்த்த புளிப்பு ஊறுகாய்ன்றதுனால கண்டிப்பாக இதில் புளி சேர்க்குறேன். இது வந்து கிளிமுக்கு மாங்காய்ன்றது ரொம்ப புளிப்பு இருக்காது, அதே மாதிரி இஞ்சி மாங்காய்லேயும் புளிப்பு இருக்காது. இது வந்து கொஞ்சம் புளி சேர்த்து நம்ம அரைக்கிறதுனால ரொம்ப சுவை அதிகமாக இருக்கும். இப்போ நான் இந்த பொருட்களெலாம் எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் மாங்காய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம். அதே மாதிரி இஞ்சி மாங்காய் மிளகாய்த்தூள் மசாலாத்தூள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்சி ஜாரில் நான் அரைச்சி எடுத்திருக்கேன். நைஸாக அரைச்சிக்கோங்க. அந்த நைஸாக அரைக்கும்போது 1-2 சில மாங்காய் இஞ்சி மாங்காய்லாம் இருக்கும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கல் உப்பு தேவையான அளவு நான் சேர்த்துருக்கேன் இதில். இப்போ பாருங்கள், மசாலா பொருளும் சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும்போது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக. இதில் வந்து உங்களுக்கு இனிப்பு சுவை தேவைன்னா நாட்டு சக்கரை 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சூப்பராக அருமையாக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இந்த ஊறுகாய் அடிக்கடி செய்வீங்க. இப்போ நான் நைஸாக கல் உப்பும் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், மிளகாய்த்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூனு இதில் அதிகம்தான். அந்த அரைச்சதில் தண்ணி சேர்க்காமல் நல்லெண்ணெய் விட்டு இன்னும் நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். அடுப்பு பற்ற வச்சு வானல் வச்சிடுங்க. அதில் கடுகு 1/2 ஸ்பூனு, வெந்தயம் 1/2 ஸ்பூன் போட்டு தாளித்தம் செஞ்சு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெய் காஞ்சதும் இந்த பொருட்கள் தாளிக்கிற பொருட்களை நீங்கள் சேர்த்திங்கன்னா நல்லா பொறிஞ்சி வரும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த விழுது சேர்த்துக்கிட்டு 1 பிஞ்ச் அளவு பெருங்காயம் எண்ணெயில் போட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து இதில் ஃபுல்லாக முழுவதும் எண்ணெயில் தான் நம்ம செய்யணும், தண்ணியே சேர்க்கக்கூடாது. அப்போ தான் இந்த மாங்காய் இஞ்சி புளிப்பு ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். இதில் நாட்டு சக்கரை சேர்க்கறதுனால இனிப்பு புளிப்பு காரம் எல்லா வித சுவையும் இந்த ஊறுகாயில் கிடைக்கும். போது எப்படி கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது பாருங்கள். நல்லா இதை வந்து கலந்து கொடுத்துக்கிட்டே நம்ம இருக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு மேலே மிதக்கணும், அது வரைக்கும் நம்ம நல்லா கலந்து கொடுப்போம். 1 ஸ்பூன் நாட்டு சக்கரையும் நான் இதில் சேர்த்துட்டேங்க. நல்லா கலந்து கொடுங்க. ரொம்ப அருமையான சுவையில் டேஸ்ட்டும் அபாரமாக இருக்கும். ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அடுத்தடுத்து செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. இப்போ ரெடியாகிட்டு நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். ஆற விட்டு பாட்டிலில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.